ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பத்தியை படித்து விடையளிக்க அந்த பகுதியை தான் மேம் வந்து திருப்பி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜார்ஜ் எவரெஸ்ட் பணிக்காலத்தில் ராதாநாத் சிக்தார் என்ற இந்திய இளைஞர் கணித திறமையும் துடிப்புடன் பணியாற்றுபவராகவும் இருந்தார். அதாவது ஜார்ஜ் எவரெஸ்ட் அவருடைய பணிக்காலத்தில் வந்து யார் இருந்திருக்கா, ராதாநாத் சிக்தார் என்ற இந்திய மாணவர், அதாவது கணித திறமையும் துடிப்புடனும் பணியாற்றக்கூடிய ஒரு மாணவர் வந்து இருந்திருக்காரு. ஜார்ஜ் எவரெஸ்ட் அவரை டேராடூனில் உள்ள ஆய்வு மையத்தில் பணியாற்ற அழைத்து கொண்டார். அந்த இளைஞர் நில அளவையை துல்லியமாக கணக்கிட தானே ஒரு புதிய முறையை உருவாக்கினார். அதாவது அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஜார்ஜ் எவரெஸ்ட்டு டேராடூனில் இருக்கிற ஒரு ஆய்வு மையத்துக்கு ராதாநாத் சிக்கிந்திர பாப்பா அங்கே போய் நம்ம வந்து பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டாரு. அந்த இளைஞர் வந்து எப்படிப்பட்டவரான திறமை கொண்டவராக இருந்தார்னா, நில அளவைகளை ரொம்ப துல்லியமாக கணக்கிடக்கூடியவராக இருந்தார். ஓகேவா? அதனால் அவரே வந்து கணக்கிடக்கூடிய ஒரு புதிய முறையையும் உருவாக்கிட்டார். அவரால் எந்த இடத்தையும் துல்லியமாக அளவிட முடிந்தது. டார்ஜிலிங்கில் இருந்து இமயமலையின் சிகரங்களை 6 கோணங்களில் துல்லியமாக அளந்தார். எங்கே இருந்துக்கிட்டு, டார்ஜிலிங்கில் இருந்துக்கிட்டு இமயமலையோட சிகரங்களை வந்து 6 கோணங்களில் துல்லியமாக அளந்திருக்கார். முடிவில் 1852 ஆண்டு ராதாநாத் சிக்தார் இந்தியாவின் மிக உயரமான சிகரமாக பதினைந்தாவது சிகரம் உள்ளது என்பதை கண்டறிந்து சொன்னார். எப்போ சொன்னார், 1852 ஆண்டு இமயமலையோட 15வது சிகரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொன்னார். அப்படி அவர் கண்டுபிடித்த சிகரம் 29,002 அடி உயரம் கொண்டது. எவ்வளோமா, 29,002 அடி. தனக்கு முந்தைய ஜெனரல் ஜார்ஜ் எவரெஸ்டின் நினைவை கொண்டாடும் வகையில் ஆண்ட்ரூ ஸ்காட் வாக் உலகின் மிக உயரமான அந்த சிகரத்திற்கு யாருடைய பெயரை வச்சிருக்காரு, எவரெஸ்ட் பெயரை சூட்டினார் அப்படின்னு சொல்கிறார். தானே கண்டுபிடிச்சிருந்தாலும் தனக்கு வாய்ப்பளித்த, தன்னுடைய திறமைக்கு மதிப்பளித்த எவரெஸ்ட் அவருடைய பெயரை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்படித்தான் நேபாளிகளின் கோமாலுங்குமா சிகரத்துக்கு எவரெஸ்ட் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இன்றும் சீனர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை ஷெங் மூ பெங் என் தான் அழைக்கிறார்கள். அந்த பெயருக்கு புனித அன்னை என்று பொருள். வெள்ளைக்காரர்கள் கண்டறிவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த மலை சிகரத்தை நேபாளிகள் அடையாளம் கண்டு அதற்கு கோமாலுங்குமா மலை சிகரம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். நேபாளிகள் வாழும் ஷெர்பாக்கள் அந்த மலையின் உச்சியில் தங்களது குலக்கடவுள் வசிப்பதாக நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி குட்டீஸ், வாங்க நம்ம இப்போ க்வெஸ்சன் ஆன்சருக்கு பார்க்கலாம். எவரெஸ்ட் சிகரத்தை நேபாளிகள் என்ன பெயர் கொண்டு அழைக்கிறார்கள்? நேபாளிகள் வந்து என்ன பெயர் கொண்டு அழைக்கிறார்கள்? கோமாலுங்குமா. ஓகேவா? கோமாலுங்குமான்றது தான் கரெக்டு. ராதாநாத் சிக்தார் இமயமலையின் சிகரங்களை எத்தனை கோலங்களில் அளந்தார்? 6 கோலங்களில் அளந்தார். ஷெங் மூ பெங் பொருள் யாது? புனித அன்னை. ராதாநாத் சிக்தார் பணியாற்றிய ஆய்வு மையம் எங்குள்ளது? எங்கே மாறிச்சு, நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே பார்த்தோம் இல்லையா, டேராடூனில் இருக்குது. ஓகே, எங்கே இருக்குது, டேராடூன். சீனர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை என்ன பெயர் கொண்டு அழைப்பார்கள்? சீனர்கள் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஷெங் மூ பெங்க், என்னதுமா ஷெங் மூ பெங்க், இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இப்படி க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் விடையளிச்சிங்கன்னா உங்களுக்கு 5க்கு 5 மதிப்பெண் வந்து உங்களுடைய தேர்வில் கிடைக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.